Hi friends, welcome to Elvin's Cooking. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா கேரளாவில் வந்து அது கொஞ்சம் பாப்புலராக இருக்குது, கன்னியாகுமரியிலே அதே மாதிரி அது பாப்புலராக இருக்குது. பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒவ்வொரு நேம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்வீட் தோசை அப்படிங்கிறது வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறது பார்ப்போம். இது இப்போ நான் வந்து 2 கப் வந்து மைதா ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 கப்பு கிரேட்டட் கோக்கனட் வச்சுருக்கிறேன். அப்போது ஒரு வந்து ஒரு வெல்லம், ஒரு உருண்டை வெல்லம். அப்புறம் இது வந்து அந்த அது பண்ணும்போது நம்ம நான் பட்டர் யூஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, வந்து இதோட பேட்டர் ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஜஸ்ட் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் போட்டுறேன். ஜஸ்ட் டேஸ்ட் தான். என்ன ஸ்வீட் ஸ்நாக்காக இருந்தாலுமே கொஞ்சம் சால்ட்டு போட்டால் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த பேட்டர் ரெடி பண்ணுவோம். தண்ணி மட்டும்தான், தண்ணி போட்டு ஜென்ரலாக இதை வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் அதை பாருங்கள், இந்த ஒரு கன்சிஸ்டன்சி போதும். இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இப்போது பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அந்த ஃபில் அதுக்கு மேலே போட வேண்டிய லேயர் ஃபில் பண்ண வேண்டிய இதை நம்ம பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த வெல்லம் வந்து ஊறுக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து டைலோட் பண்ணி எடுப்போம். இந்த வெல்லம் பாக ரெடியானதுமே அந்த கிரேட்டட் கோக்கனட்டை வந்து போட்டு நம்ம இதுக்கான அந்த ஃபில்லை வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து இதோட பாகு வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாகி வருது. இந்த நேரம் ஒரு 5-6 ஏலக்காய் வந்து போடுறேன். அதுக்கு கூடவே இந்த கிரேட்டட் கோக்கனட் வந்து போட்டுக்கலாம். இது இப்போ வந்து இப்படியே இது ட்ரை ஆகிறது வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த தேங்காயிலே தண்ணி இருக்கும், அது வந்து வெளியே வரணும், வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுமே இது வந்து நமக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து அது வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சு. இது ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் கூல் பண்ணும்போது இது நல்ல ட்ரையாக கிடச்சிடும். இது போது இது ஓரமாக வச்சுட்டு கூல் ஆன பிறகு நம்ம அடுத்து திருப்பி குக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, இந்த பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது வந்து எப்படி வருதுங்கிறது பார்ப்போம். ஃபோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் ட்ரையாக வருது. நல்ல ப்ரௌனிஷ் கலர் டாப்பில் வந்து நல்லா இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது ரெடி ஆயிடும். அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம்.
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படியே நம்ம எடுத்து இதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் நமக்கு சுவையான ஸ்வீட் தோசை ரெடியா இருக்கு அந்த ஃபில்லிங் எல்லாம் நல்லா நீட்டா வந்திருக்கு நல்ல அழகாவும் அந்த ஒரு நல்ல ஒரு டெண்டர்னஸும் இருக்கு ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஸ்நாக்ஸ் இது ஓகே நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ